முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் கும்பகோணம் பாலக்கரையில் நடைபெற்றது. பகுதி செயலாளர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம், மாநகர செயலாளர் தமிழகன், ஆசை தம்பி உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். சிறப்பு விருந்தினராக தலைமை கழக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் பேசியது அனைவருக்கும் குதூகலத்தை ஏற்படுத்தியது. நல்ல மைலேஜ் கொடுக்கும், டிங்கர் பாக்கல, பட்டி பாக்கல, தெய்வம் இல்ல, இந்த வண்டியை நம்பி நீங்க பயணிக்கலாம். அது கடைசியில சசிகலாவே ஆக்சன் பண்ணிச்சு, சசிகலாவே காலம் வாரி விட்டான். நீங்க வந்து எங்க தலைவர் தளபதி பார்த்தா அவரு ஜப்பான் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, துபாய் போனாரு, இன்வெஸ்ட் சுற்றுலா போனாரு. இல்ல கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு முதலீடு வரப்போகுது பண்ணிட்டாங்க. நீங்க போனீங்களே ஃபாரின், அது என்னது உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை எடப்பாடி பழனிசாமி ஃபாரின் போனா தெரியுமா? பூரா அமைச்சு நான் கேட்டது 5000, நீ கொடுத்தது 1000. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நான் 4000 ரூபாய் தருவேன் என்று தலைவர் தளபதி சொன்னார். தந்தார்.